எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மேடலாக பேச தெரியாது, கண்டிப்பாக எனக்கு எதுவுமே தெரியாது, பேசுகிறதுக்கே எனக்கு வரலை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஜெயாதா சார் மாதிரி ஒரு ஹீரோவை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, நான் சினிஃபீல்டுக்கு வந்து 10 வருஷம் ஆகுது, 10 வருஷத்தில் நான் ஏறாத கம்பெனி கிடையாது, நான் போகாத இடம் கிடையாது, நான் பார்க்காத ஆர்டிஸ்ட் கிடையாது, எல்லாரையும் பார்த்துட்டேன். யாருக்குமே மனுஷனை மனுஷனா மதிக்க தெரியல, அதுதான் உண்மை. மனுஷனை மனுஷனா மதிக்க தெரியல. என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்க்குறாங்க, ஆடை பாதி இது பாதின்னு சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பிச்சைக்காரனுக்கு நான் என் சொந்த செலவில் பிராண்டட 10% வாங்கி தரேன், அவர் நடுவீட்டில் கொடுத்து பிச்சை எடுக்கிற நடுவீட்டில் கொடுத்து விரும்பாக்க முடியுமா சொல்லுங்க, விரும்பாக்க முடியுமா? அதாவது யாராலையும் முடியாது. அதே மாதிரி இந்த ஆடைக்கு தான் மதிப்பு இருக்கே தவிர, பணத்துக்கு தான் மதிப்பு இருக்கே தவிர, திறமைக்கு மதிப்பு இல்லை. திறமைக்கு மதிப்பு சுத்தமாக கிடையாது. இவர்கிட்ட நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, எனக்கு இன்னும் ஒரு மூலியமாக அறிமுகம், நான் ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி சார், இந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியாது, சினிமாவை பற்றி ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இவருக்கு நான் ஃபோன் பண்ண சொல்ல, அவ்வளோ பெரிய ஹீரோ ஃபோனை எடுத்து, தம்பி நிலாங்கரையில் ஷூட்டிங் நடக்குது, நீ வா கூப்பிட்டாரு. அங்கே ரெண்டு பிரபா, ஒரு பிரபா வந்து வேணா பிரபா அவர் இறந்துப்பாரு, இன்னொரு பிரபா நான் தான் சின்ன பிரபா, இவர் சொல்லுவார் கூப்பிட்டு, இந்த மாதிரி வந்து எனக்கு கூப்பிட்டாரு, கூப்பிட்டு இந்த மாதிரி படம் வந்து நீ அசிஸ்டன்ட் டைரக்டராக பண்ணு, என்னை உட்கார வச்சு கதை எழுத சொன்னார். எனக்கு அதுவும் தெரியாது. அப்போ ஒரே வார்த்தை சொன்னார், நீ சினிமாவில் பொய் சொல்லி வந்தது தப்பு கிடையாது, ஆனால் எதுவுமே தெரியினாலும் தெரியும் சொல்லு, தெரியாதுன்னு சொல்கிற நான் உனக்கு எல்லாத்தையும் கற்றுத்தரேன். நீ என்னை இந்த அளவுக்கு ஆளாக்குனது, இன்னைக்கு நான் திரைப்பட பாடகர், பாடலாசிரியர், இயக்குனர், நடிகர், இந்த எல்லா தகுதியருக்கு கொடுத்த ஒரே ஒரு ஜெயலலிதா சார் மட்டும்தான். அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் கிடையாது. சொந்தம் பந்தம் எல்லாருமே வந்து பணம் இருந்தா மதிக்கிறாங்க, பணம் இல்லைன்னா யாருமே மதிக்கல. எனக்கு சினிமா தெரியாதப்போ ஃபர்ஸ்ட் நான் மீடியாவில் கொண்டு வந்தது அங்கே உட்காந்துக்கிற சிபி சதீஷ்குமார் சார், எனக்கு சினிமாவே தெரியாது, அவர் தான் பணத்தை போட்டு இந்த மாதிரி பண்ண சொன்னார், அதுவும் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் இருந்தாலும் அவர் பணத்தை செலவு பண்ணார். இங்கே உட்காந்துக்கிற பிஎல்ஆர் டாக்டர் யோகா சார், இவர் வந்து ஒரு ஆடு எடுக்க சொல்லி எனக்காக வந்து 50,000 செலவு பண்ணார், ஆனால் அந்த 50,000 வேஸ்ட்டாக தான் ஆச்சு, அந்த ஆடு ரிலீஸ் ஆகலை, எதுவுமே ஆகலை, ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ வந்து என்கிட்ட இவர் தான் என்னை கூப்பிட்டாரு, இன்னைக்கு நான் வந்து என் நிலமெல்லாம் எப்படியோ மாறி நான் எப்படியோ போயிருக்க வேண்டியவா, இன்னைக்கு நான் பொறுக்கியாக இருக்க வேண்டியவா, எப்படியோ இருக்க வேண்டியவா, ஆனால் என்னை மாற்றினது திரு ஜெயாதா சார் மட்டும்தான். அதுக்கப்புறமா வந்து இந்த படத்துக்கு எத்தனையோ பேருக்கிட்ட நான் போனேன், யாருமே வந்து எனக்கு வந்து மதிப்பு கொடுக்கல. ஆனால் அன்புச்செல்வன் சாரோ, அந்த ராமச்சந்திரா சாரோ, அதுக்கப்புறம் மாதவ சாரும் தான் இந்த படத்தை வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிலீஸ் கொண்டு வந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் நான் எப்பவுமே நன்றியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.